வணக்கம். மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மொழியின், அதாவது ஒரு வார்த்தையின் தொடக்கத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா எழுத்துக்களுமே ஒரு வார்த்தையோட தொடக்கத்தில் வராது. 12 உயிரெழுத்துக்களும் கா, ஞா, சா, ஞா, தா, நா, பா, மா, யா, வா ஆகிய இந்த 10 உயிர்மெய் எழுத்துக்களும் மட்டும்தான் ஒரு வார்த்தையோட தொடக்கத்தில் வரும். அதுலேயும் எல்லா மெய்யெழுத்துக்களுமே 12 உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து ஒரு வார்த்தையோட தொடக்கத்தில் வராது. இந்த படத்தில் காட்டப்பட்ட இக்கு, இச்சு, இத்து, இந்து, இப்பு, இம்மு இந்த 6 மெய்யெழுத்துக்கள் தான் 12 உயிரெழுத்துக்களோடும் சேர்ந்து ஒரு வார்த்தையோட தொடக்கத்தில் வரும். அதுக்கான உதாரணத்தையும் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது தவிர இங்கு, இஞ்சு, இயு, இவ்வு இந்த 4 மெய்யெழுத்துக்களும் சில உயிரெழுத்துக்களோடு மட்டும்தான் சேரும். அதை இந்த படத்தில் பார்க்க முடியும். இங்கு அப்படிங்கிற மெய்யெழுத்து ஆ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தோட மட்டும்தான் சேர்ந்து வரும். இதோட நவீன பயன்பாட்டில் இதை சுட்டெழுத்துக்களோடும் வினா எழுத்துக்களோடும் சேர்த்து அங்கனம், இங்கனம், எங்கனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் அப்படின்னு பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக இங்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தானது 5 உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வரும். அதோட உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்து 6 உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வார்த்தையோட முதல்ல வரும். அதுக்கான உதாரணத்தையும் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்து 8 உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வரும். அதுக்கான உதாரணங்களையும் இந்த படத்தில் பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு வார்த்தைக்கு முதல்ல வராத உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்க்க முடியும். 8 உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரு வார்த்தைக்கு முதல்ல வராது. டா, நா, ர, ல, 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 ர, நா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களும் ஒரு வார்த்தையோட முதல்ல வராது. ஆனால் சில நேரங்களில் நாம் அந்த வார்த்தைகளை பார்க்க முடியும். அதையெல்லாம் பிற மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். அப்படி எடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்னால் ஈ, ஆ, உ போன்ற எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றை சேர்த்து அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். அதுக்கான உதாரணங்களை இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ரப்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஈ சேர்த்து ரப்பர் அப்படிங்கிறது எழுதப்படுது. ராணி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஈ சேர்த்து ராணி அப்படிங்கிறது எழுதப்படுது. இதை மாதிரி முதலில் வரக்கூடாத உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஈ, ஆ, உ அப்படிங்கிற ஏதாவது ஒரு எழுத்தை பயன்படுத்தி நாம் அந்த வார்த்தைகளை அமைக்கலாம். இதன் மூலம் ஒரு மொழிக்கு முதலாக, அதாவது வார்த்தைக்கு முதலாக என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.